சங்கரன் வழிவந்த என் குருநாதனே போற்றி, செந்தமிழ் திருக்கைவல்யம் தந்த ஞானமே போற்றி, நன்னிலம் தன்னில் வாழ்ந்தமர்ந்த நாதனே போற்றி, எண்ணிருள் நீக்கி நின் அருள் தந்த தேவனே போற்றி, எல்லா உயிரும்
இன்புற்று வாழ்க. ஸ்ரீ நாராயண தாண்டவராயரே போற்றி போற்றி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைமனடி சேராதார் என்கிறது திருக்குறள். அண்ட பெருவெளியில் பல கோடி ஆண்டுகளாக நிகழும் ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் அதிசயங்களும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாதவை. இந்நிகழ்வுகளில் சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ஞானிகள், மகான்கள், சாதுக்கள் இவர்களால் தெரிவிக்கப்பட்டது சில மட்டுமே. மனித வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை மட்டுமே அவர்கள் வெளியிட்டனர். மற்றவை அனைத்தும் மறைக்கப்பட்டன. அண்டம் முழுவதும் உள்ள பிரணவத்தின் சக்தியினால் ஒரு விண்மீன் வெப்பச் சீற்றத்துடன் வெடித்து சிதறி சிறு சிறு துண்டுகளாகச் சிதைந்து இதன் கரு சூரியன் ஆகியது. இதை மையமாக வைத்து 9 கோள்களும் விண்மீன் கூட்டங்களும் இயக்கம் பெற்றன. கோள்கள் அனைத்தும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த பின் பிரம்மத்தின் சூட்சுமமாக உயிர்கள் உற்பத்தியாயின. இதுவே நாம் வாழும் பூமி. இதில் ஒரு செல் உயிரி அமீபா. தாவர இனங்கள், பறவை இனங்கள், மனித இனம் என்று ஒவ்வொன்றும் உற்பத்தியாகி பரிணாம வளர்ச்சியுடன் மனித இனம் வளர்ந்தது. ஆதி மனிதன் தன் மனதில் உள்ள எண்ணங்களை ஓவியமாக வெளிப்படுத்தினான். பின்னர் தன் எண்ணங்களை ஓவியம் மூலமாக வெளிப்படுத்த கடினமாக இருந்தது. ஆகையால் குறியீட்டு ஓவியங்களை உருவாக்கினான். பின்னர் அந்த குறியீட்டு ஓவியங்களே எழுத்துக்கள் ஆயின. படிப்படியாக வளர்ந்து 42 திராவிட மொழிகளாக அவை உருவாகின. உலகில் எல்லா மொழிகளுக்கும் தாய் தந்தையானது நம் தமிழ் மொழியே. திருக்குறள், மறைநூல்கள், நீதி நூல்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், வேதாந்தம் சித்தாந்த நூல்கள் இவை போன்று அறிவை வளர்க்கும் நூல்கள் பல உண்டு. இவ்வகையில் இந்திய வேதாந்த நூல்களில் முதன்மையான சில நூல்களில் திரு கைவல்ய நவநீதம் ஒன்றாகும். பழம்பெருமை வாய்ந்த இந்து மதத்தின் பண்டைய காலம் தொட்டு வாழ்ந்து வரும் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள்
சாதுக்கள், ரிஷிகள், மகான்கள் ஞானம் பெற முக்தியடைய காட்டிய வழி ஆன்மீகம் மட்டும்தான். இவர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி இவைகளுக்கு அப்பாற்பட்டே வாழ்ந்தனர். ஆன்மீக பூமியான இந்தியாவின் தென்பகுதியின் ஆதி மொழியாய் விளங்கும் செம்மொழியாம் தமிழ்மொழி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது செந்தமிழ் நாட்டில் அரூரா தியாகேஷா என்று ஈசனை வலம் வரும் ஆழித்தேராம் திரு ஆரூர். திரு ஆரூரில் இருந்து வடக்கு திசையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் நானிலம் போற்றும் நன்னிலம் அமைகிறது. கோச்சங்கச் சோழனால் தமிழகமெங்கும் 108 மாடக்கோயில்கள் கட்டப்பட்டன. அதில் திரு நன்னிலம் ஒன்று. கோச்சங்கன் காலத்திற்கு முன்பு நன்னிலம் வனப்பகுதியாக இருந்தது. இங்கு தேனீக்கள் அதிகம் வாழ்ந்து வந்தன. தேன் அதிகம் கிடைத்ததால் மதுவனம் என்று அழைக்கப்பட்டது. மதுவனத்தில் இருக்கும் ஈஸ்வரன் என்பதால் மதுவனேஸ்வரன் என்று பெயர் பெற்றான் இறைவன். 277 சிவத்தலங்கள் குறித்தும் இறையருளால் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் நால்வரும் தேவாரம், திருவாசகம், பதிகங்கள் இயற்றியுள்ளனர். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மதுவனேஸ்வர ஆலயத்தில் 11 பாடல்களை இயற்றியுள்ளார். 10 பாடல்களின் கடைசி வரியாக நந்திய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்ற வரியை அமைத்து பாடியுள்ளார். அதேபோல் இந்திய வேதாந்த நூல்களில் முதலிடம் பெறுகின்ற திரு கைவல்ய நவரீதம் முதல் பாயிரம் பாடலில் கடைசி வரி நந்திலம் வருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி என்று வருகிறது. 2 ஞானிகளும் நந்திலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் மதுவனம் மறைந்து நந்திலம் என்று பெயர் பெற்றது. மதுவனேஸ்வரர் ஆலயத்திலிருந்து வடமேற்கு புறத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் ஜீவசமாதி தென் தமிழகத்தின் முதல் ஜீவசமாதி என்று கூறப்படுகிறது. இந்த ஜீவசமாதியில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் 2 ஞானிகள் அடக்கமாகியுள்ளனர். ஒருவர் குரு நாராயண சுவாமிகள், மற்றொருவர் அவரது சீடரான ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஆவார். குரு நாராயண சுவாமிகள் கிபி 1378 ஆண்டு தன்னிலத்தில் பிறந்து துறவு பூண்டு 800 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே சிங்ககிரி சென்றார். தற்போது அந்த ஊர் சிங்கேரி என அழைக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. அங்கு ஆதிசங்கரர் மரபில் வந்து பஞ்சதசி என்னும் வேதாந்த கருத்துக்கள் அடங்கிய வடமொழி நூலை இயற்றிய விஜயநகர பேரரசின் குலகுருவாக விளங்கிய மகாஞானியான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளிடம் தீட்சை பெற்று துறவு பூண்டு சிங்கேரி மடத்தில் வாழ்ந்து வந்தார் நன்னிலம் நாராயண சுவாமிகள். இதை அறிந்த நன்னிலம் மக்கள் தங்கள் ஊர்க்காரரான நாராயண சுவாமிகள் பிறநிலை அடைந்து சிங்ககிரியில் இருப்பதைக் கண்டு வியந்தனர். பின்னர் அவரை அழைத்து வந்து நன்னிலத்தில் உள்ள இலுப்பை தோப்பில் ஆசிரமம் அமைத்து தவம் இருக்கச் செய்தனர். இதே நன்னிலத்தில் கிபி 1408 ஆண்டு மாதவானந்தருக்கும் அம்பிகைக்கும் மகனாக பிறந்தார் தாண்டவராய சுவாமிகள். இவர் 15 வயதிலேயே நிலவுலக வாழ்க்கையை உணர்ந்து அதை கடந்து செல்ல முற்பட்டார். இறையருளால் நாராயண சுவாமிகளும் தாண்டவராயரும் சந்திக்க நேர்ந்தது. தாண்டவராயரின் மனநிலை அறிந்து அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் நாராயண சுவாமிகள். பின்னர் அவரது நுண்ணறிவிற்கு ஏற்ப வேதாந்த சாஸ்திரங்களான பகவத்கீதை உபத்தியாசங்கள், பிரம்மசூத்திரம், தத்துவ நூல்களான விவேக சூடாமணி, பஞ்சதசி, ஜீவன் முக்தி விவேகம் முதலியவற்றையும் போதித்து துறவு மேற்கொள்ள செய்தார். இவை அனைத்தையும் கற்றறிந்து ஞானம் பெற்றார் தாண்டவராய சுவாமிகள். பின்னர் குரு நாராயண சுவாமிகள் இறையருளால் கிபி 1449 ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய சுமதினத்தில் ஜீவசமாதி அடைந்தார். பிறகு தாண்டவராய சுவாமிகள் அந்த ஆசிரமத்தை நடத்தி வந்தார். சிறிது காலம் கழித்து தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த தன் குருவிடம், ஐயா, எனக்கு ஆன்மீக விஷயங்களை போதித்து என்னை ஆளாக்கினீரே, யான் என்ன செய்வது
என்று கேட்டார். அதற்கு ஜீவசமாதியில் இருந்த குரு நாராயண சுவாமிகள், யான் உனக்கு சொன்னதை இவ்வுலகிற்கு சொல். எப்படி என்றால், கைவல்ய நவநீதம் என்ற தலைப்பில் நூல் இயற்றி சமர்ப்பிப்பாயாக என்றார். தாண்டவராய சுவாமிகள், தங்கள் அருளால் செவ்வனே செய்து முடிக்கின்றேன் என்றார். ஐயா, இவர்களுக்கெல்லாம் யான் நன்றிக்கடனாக என்ன செய்வது குருவே என கேட்டார். அதற்கு நாராயண சுவாமிகள், எனக்கு நீ நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்றால் சதா பிரம்மனிஷ்டையில் இரு என்றார். குருவின் எண்ணமே உயர்ந்த எண்ணம், சீடரின் எண்ணம் குருவின் வண்ணம். இவ்வுலகில் குருவும் சீடரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நம் மனித குலத்திற்கு மாபெரும் பொக்கிஷமான திரு கைவல்ய நவநீதம் என்னும் நூலை தமிழில் நமக்கு அளித்துள்ளனர். தாண்டவராய சுவாமிகளுக்கு உதவி புரிந்த ஒரு மூதாட்டி, அவர் பெயர் அறியப்படவில்லை, சுவாமிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது சுவாமிகள், தாயே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அந்த மூதாட்டி, தாங்கள் ஜீவசமாதி அடைந்த பின் இரு ஞானிகளின் லிங்கத்தில் அபிஷேகம் செய்யும் நீரும் பாலும் விழும் இடத்தில் அடியேன் அடக்கமாக வேண்டும் என்று கூறினார். கிபி 1534 ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய சுப தினத்தில் இறை அருளாலும் குருவின் அருளாலும் தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். குருவும் சீடரும் ஒரே ஊரில் பிறந்து ஒன்றாக வாழ்ந்து வருடங்கள் மாறினாலும் ஒரே மாதத்தில் ஒரே நட்சத்திரத்தில் அடக்கமாகி உள்ளனர். ஒரே நாள் ஒரே நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைவது என்பது முடியாத காரியம். இது இறையருளால் மட்டுமே நடக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உலகிலேயே ஒரே நாள் ஒரே நட்சத்திரத்தில் இருவர் ஜீவசமாதி அடைந்தது இதுவே முதல் முறை. இந்நாளில் வருடந்தோறும் குரு பூஜை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளுக்கு உதவி புரிந்த அந்த மூதாட்டி கைவல்ய நவநீதத்தை பாராயணம் செய்தும் பாடியும் அதன் வழி நடந்து வாழ்ந்து சுவாமிகளிடம் கேட்டது போலவே இறையருளால் அபிஷேகம் செய்யும் நீரும் பாலும் விழும் இடத்தில் ஜீவசமாதி அடைந்தார். ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளினால் இயற்றப்பெற்ற இந்திய வேதாந்த நூல்களில் முதலிடம் பெறுகின்ற திரு கைவல்ய நவநீதம் நூலை முதன் முதலில் படித்து பாராயணம் செய்து பாடி அதன் வழி நடந்து முக்தி நிலை பெற்று ஜீவசமாதி அடைந்தது சுவாமிகளுக்கு தொண்டு செய்த இந்த மூதாட்டியே ஆவார். மூதாட்டியின் முழு விவரம் அறியப்படவில்லை, ஆய்வில் உள்ளது. 13/8/1908 ஆண்டு ராஜபாளையத்தில் பிறந்து கோவிலூர் மடத்தில் மடாதிபதியாக இருந்த கோவிந்த சுவாமிகள் திரு கைவல்ய நவநீதம் படித்து அறிந்து அதன் மீது நாட்டம் கொண்டு நன்னிலத்தில் இவர்கள் அடக்கமாகி இருப்பதைக் கண்டு அந்த இடத்தில் நினைவாலயம் அமைக்க முற்பட்டார். அவரிடம் போதுமான நிதி இல்லாததால் மக்களிடத்திலிருந்து திரு கைவல்ய நவநீத நூலை உபதேசித்து பொருள் திரட்டினார். பொருள் குறைவாகவே இருந்தது. அப்பொழுது திருச்சி துறையூர் பக்கத்தில் குப்பம்பட்டி என்ற சிற்றூரில் பெரும் செல்வந்தரான திரு நடராஜன் என்பவரிடம் திரு கைவல்ய நவநீதத்தை எடுத்துரைத்தார் கோவிந்த சுவாமிகள். ஐயா, இத்திருப்பணிக்கு தேவையான தொகை முழுவதும் அடியேன் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அவர். திரு நடராஜன் அவர்கள் திரு கைவல்ய நவநீதத்தை அடியேனுக்கு உபதேசம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். கோவிந்த சுவாமிகள் திருவாரூர் வடப்புறத்தில் ஜீவசமாதியில் அருள் புரியும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடத்தில் தங்கியிருந்து நன்னிலம் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயத்தை அழகாக அமைத்தார். இந்த ஜீவசமாதிக்கு காசி க்ஷேத்திரத்திற்கு நிகரான ஆகம விதிகளை அமைத்து அதன்படியே பூஜைகள் நடக்க விதிமுறைகளை அமைத்தார். இங்கு ஜாதி மதம் எவ்வித பிரிவுமின்றி மன தூய்மையுடன் யார் வேண்டுமானாலும் கருவறைக்குள் சென்று பூஜை செய்யலாம். ஆலயம் கட்டும் பொழுது தானும் ஒரு வேலைக்காரனாக இருந்து கட்டினார் கோவிந்த சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடாலயத்தில் மடாதிபதிகள், சாதுக்கள், நன்னிலம் மக்கள் அனைவரும் சூழ
4/9/1968 ஆலய கும்பாபிஷேகம் நடத்தினார் இவர். கோவிலில் மூலஸ்தானத்தில் தென்புறம் குரு நாராயண சுவாமியும் வடபுறம் ஸ்ரீடர் தாண்டவராய சுவாமியும் என இரண்டு ஞானிகளுக்கும் இரண்டு லிங்கங்கள் வைத்து ஒரே மண்டபமாக அமைக்கப்பட்டது. ஒரே மூலஸ்தானத்தில் இரண்டு லிங்கங்கள் எங்கும் கிடையாது. இந்த லிங்கங்களில் அபிஷேகம் செய்யும் நீரும் பாலும் வெளியில் வந்து விழும் இடத்தில் இந்த ஞானிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த மூதாட்டி அடக்கமாகியிருக்கிறார். கோவிந்த சுவாமிகள் நாராயண தாண்டவராய சுவாமிகளிடத்திலும் அவர் இயற்றிய திரு கைவல்ய நவநீத நூலின் மேலிருந்த பக்தியாலும் ஆலயத்தின் தென்புறத்தில் ஜீவசமாதி ஆவதற்கு இடத்தை தேர்வு செய்து அங்கு சிமெண்டினால் ஒரு வட்டமான பூ ஒன்றை அடையாளம் செய்து வைத்தார். ஆனால் குப்பம்பட்டி திரு நடராஜன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தமையால் 8/6/1970 நன்னிலத்திலிருந்து கொப்பம்பட்டி புறப்பட்டார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இரண்டு ஞானிகளான இந்திய வேதாந்த நூலில் முதலிடம் பெறுகின்ற திரு கைவல்ய நவநீதம் என்ற நூலை இயற்றிய ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் பெருமைகளையும் ஞானத்தையும் இவ்வுலகிற்கு காட்டி ஆலயத்தை அமைத்து தந்த ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகளின் திருவடிகளை நன்னிலம் வாசிகள் வணங்கி மகிழ்கிறார்கள். மகா கோவிந்த சுவாமிகளின் சீடரான திருமருகல் பத்மநாத சுவாமிகள் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதிக்கு 40 ஆண்டுகளாக குரு பூஜை செய்து வந்தார். பிறகு பத்மநாத சுவாமிகள் இறையடி சேர்ந்தார். கொப்பம்பட்டியில் மகா கோவிந்த சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர ஆசிரமம் துவக்கி வைத்தார். திரு நடராஜன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவ்வூரில் உள்ள ஆன்மீக நாட்டம் கொண்ட அன்பர்களுக்கும் இந்த திரு கைவல்ய நவநீதத்தை அவர் உபதேசித்தார். திரு நடராஜன் அவர்கள் நன்னிலத்தில் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதியைப் போல் தன் வீட்டின் வடபுறத்தில் மகா கோவிந்த சுவாமிகளுக்கு ஜீவசமாதி அடைவதற்கு ஆலயத்தை அமைத்தார். மூலஸ்தானத்தில் மகா கோவிந்த சுவாமிகளுக்கும் நந்திக்கு கீழ் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் சமாதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்கள் இருவருக்கும் முன்பாக திரு நடராஜன் அவர்களின் துணைவியார் ருக்மிணி அம்மாள் ஜீவசமாதி அடைந்தார். அவர்களுக்கு அவ்விடத்தின் வடபுறம் ஜீவசமாதி அமைத்தனர். பிறகு நந்திக்கு கீழே நடராஜன் அவர்களுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. பின்னர் 31/7/1991 திரு கைவல்ய நவநீதத்தின் வழியே வாழ்ந்து இறையருளால் ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். தற்போது சங்கர ஆசிரமத்தை திரு நடராஜ சுவாமிகளின் மருமகள் யசோதை அம்மாள், இவர்களின் மருமகனான திரு ஆர் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் நிர்வகித்து வருகிறார்கள். மகா கோவிந்த சுவாமிகளின் சீடரான தமிழ் பண்ணை என்பவர் கோவிந்த சுவாமிகள் நினைவாக கல்வி கற்பகம் என்ற தொடக்கப்பள்ளி ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். இந்த விவரங்கள் எல்லாம் மகா கோவிந்த சுவாமிகளின் சீடர்கள் கூறியவை. மகா கோவிந்த சுவாமிகள் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளிடம் உங்களின் திருமேனியை காண முடியவில்லையே என்று வேண்ட அன்று இரவு கனவில் அப்பெருந்தகை ஸ்ரீராமனாக காட்சி கொடுத்ததாக அவர் சீடர்களிடம் கூறியுள்ளார். தவத்திரு மகா கோவிந்த சுவாமி சுவாமிகள். மேலே குறிப்பிட்டவர்கள் ஜாதி மதம் இனம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஞான நிலையை அடைந்தவர்கள். நம் நாட்டில் இன்னமும் ஜாதி மதம் இனம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகில் கடவுள் உயிரினங்களையும் மனிதனையும் படைத்தான் என்பது எல்லா சாஸ்திரமும் எல்லா மதத்தினரும் கூறும் கருத்து. ஆனால் கடவுள் ஜாதி மதத்தை படைக்கவில்லை. மனிதன்தான் ஜாதி மதத்தை படைத்து கொண்டு அந்த வெறியால் தன்னையும் மனித குலத்தையும் அழித்து கொண்டிருக்கிறான். நன்னூல்களின் வழியில் சென்று நன்னிலையை அடைய நன்னிலம் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் அருளால் மீமீடு பெற்று இறைவன் திருவடி அடைவோம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் சீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும்.
என் நிலங்களினுமிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தழிக்கும் செய்கை கேதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்பப் புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்கு மாம் பிரம்மென்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூபசுபாவமானே அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியும் இன்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சற்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்டா பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தமென்னும் பார்க்கடல் முண்டு முன்னூர் குடங்களில் நிறைந்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்யணவனீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்றலைவரோ பசியிலாரே. முத்தனை வேங்கடேசமுகும் தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யணவநீரத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதலென்றும் வைத்திருப்படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நூல் சிறப்பு. குரு சீடனுக்கு உபதேசித்த கருத்துக்கள் அடங்கியதே இந்த நூலாகும். தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஜெர்மனி, வடமொழி இன்னும் பல மொழிகளில் இதை மொழிபெயர்த்து பயின்று வருகின்றனர். இந்நூலில் பெயர் பொருத்தம், தமிழில் தத்துவம் சாஸ்திரத்தின் அமைப்பு, மகாவாக்கிய விளக்கம், மேலாம் கோட்பாடு, தத்துவம் புகட்ட வேண்டிய சமயமும் முறையும், மகாவாக்கிய விளக்கமாக வாழ்ந்த பெரியவர்கள், நாத்திகவாதமும் புத்த மதத்தின் கோட்பாடும், மாயையும் அதன் இரு கூறுகளும், தன்னைத்தான் ஆராய்தல், உள்ளது ஒரே பேரறிவு, இக பரம் இரண்டும் ஒன்றே, அஸ்பர்ஷ யோகம், ஞான யோகத்தின் சிறப்பு, ஞானியின் அனுபூதி ஆகியவை இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. திரு கைவல்ய நவநீதம் நூலை படித்து தெளிவடைந்த பெரியோர்கள் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஹூக்ளி மாவட்டம்
காமர்புகூர் என்ற கிராமத்தில் தோன்றியவரும் கல்கத்தா தட்சிணேஸ்வரம் காளி கோவில் அர்ச்சகராக இருந்தவரும் விவேகானந்தரின் குருவாக திகழ்ந்தவருமான பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். மற்றொருவர் மதுரையைச் சேர்ந்த திருச்சுழியில் பிறந்து இளமையில் வீட்டை துறந்து தமிழகத்தின் துறவிகளின் இருப்பிடமான திருவண்ணாமலையை அடைந்து ஆடைகளை களைந்து கௌமீரதாரியாய் வாழ்ந்த பகவான் ரமண மகர்ஷி ஆவார். தந்தை பெரியாரும் இந்நூலை படித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த இருவருக்கும் மனித ரூபமாக குருவாக எவரும் அமையவில்லை. திரு கைவல்ய நவநீதம் நூலே குருவாக அமைந்தது. இந்த நூலின் பிரதிபலிப்பை இவர்களின் வாழ்விலும் உபன்யாசங்களிலும் இவர்கள் இயற்றிய நூல்களிலும் நாம் காணலாம். திரு கைவல்ய நவநீதத்திற்கு விளக்கம் கொடுத்து உரையாசிரியர்களாக இருந்த பெரியோர்கள் வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள், கோவிலூர் ஸ்ரீ கோவிந்தசாமி சுவாமிகள், கோவை மாவட்ட தத்துவ ஞானசபை தலைவர் ரெட்டியாரூர் தவ திரு பழனியப்ப சுவாமிகள், அருணாச்சல சுவாமிகள், பொன்னம்பல சுவாமிகள் மற்றும் பல புலவர்கள். 1960 ஆண்டு தாண்டவராய சுவாமிகள் வாழ்க்கை வரலாற்றை 51 தமிழ் செய்யுள்களாக நன்னிலம் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் வெளியிட்டுள்ளார். நீண்ட காலமாக சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சச்சரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இருவருக்கும் பொதுவாக திரு கைவல்ய நவநீதம் அமைந்துள்ளது. எப்படி என்றால், இந்நூல் பாயிரத்தில் 4வது பாடலில் கடைசி வரியாக என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்று சைவ கடவுளையும், அதே பாயிரத்தில் 7வது பாடலில் முதல் வரியாக முந்தனை வெங்கடேச முகந்தனை என்று வைஷ்ணவ கடவுளையும் வணங்குகிறார். இதிலிருந்து கடவுள் ஒன்றே என்று புலப்படுகிறது. துவைதம் அத்வைதம் என்று இரு பிரிவுகள் உண்டு. இந்நூலில் அத்வைத கருத்துக்களே பெரிதும் அடங்கியுள்ளன. இருப்பினும் பாயிரத்தில் உள்ளபடி பார்த்தால் துவைதத்தின் கருத்துக்களாக 2 பாடல்கள் அமைந்துள்ளன. ஆகவே இந்நூல் துவைதத்திற்கும் அத்வைதத்திற்கும் அப்பாற்பட்டே உள்ளது. இந்நூல் வழியே நாம் அறிவது அனைத்தும் ஒன்றே, இறைவன் ஒருவனே. ஜாதி மதம் இனம் மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒற்றுமையை வலியுறுத்துகிறது இந்நூல். தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீத நூலை தாய்மொழியான தமிழ் பற்றின் காரணமாகவும் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தமிழில் இயற்றியுள்ளார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம், ஜாதி மதம் இனம் மொழி என்று தலைவிரித்து ஆடிய காலம், அப்போதே அனைத்தையும் கடந்து இந்நூலை இவர் இயற்றியிருப்பது வியக்கத்தக்கது. ஜெர்மன் தத்துவ ஜாதி. இந்நூல் கிரல்க்ரோல் என்ற ஜெர்மன் தத்துவ ஞானியால் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு 1855 ஆண்டு அமெரிக்காவில் அச்சிடப்பட்டு லிப்ஸே, லண்டினி, லிப்ஸிக், லண்டன் இந்நான்கு நாடுகளில் வெளியாகியுள்ளது. தன்னிலத்தில் இருந்து ஜெர்மனியில் வேலை பார்க்கும் திரு எம் ஆர் வெங்கடேசன் அவர்கள் திரு கைவல்ய நவநீதம் நூலை ஜெர்மனியில் கண்டு வியந்து போனார். அந்நூலை வாங்கி வந்து வைகாசி விசாகம் 2016 ஆண்டு நன்னிலம் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் ஆலயத்தில் திரு கைவல்ய நவநீத ஞான சபைக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். 416 ஆண்டுகளுக்கு பிறகு திரு கைவல்ய நவநீதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதிக்கு மீண்டும் வைகாசி விசாகத்தென்று வந்தது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். இந்நூல் ஜெர்மனி அரசு பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் மனித குலமாகிய நாம் ஒற்றுமை உணர்வோடு ஜாதி மதம் இனம் இவைகளை கடந்து இந்நூல் வழி நடந்து ஞான நிலை அடைவோம். நன்னிலம் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் அருளை பெற்று மெய்ஞான நிலை அடைந்து வாழ்வோம். ஜீவசமாதி. மனிதன் இறப்புக்கு பின் நடக்கும் சடங்குகளை சமாதி என்கிறோம். ஆன்மீகத்தில் பல நிலைகள் உள்ளது. அதை யோகங்கள் என்று குறிப்பிடுவர். அவை ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், சமாதி நிலை. இவ்வழியில் இறுதியே சமாதி நிலையாகும். ஜீவசமாதி என்பதன் விளக்கம் நமது பார்வைக்கு உயிருள்ள சமாதி என்றே தெரியும். ஆனால் அதன் உட்கருத்து
ஆன்மீக நிலையை குறிப்பதே. தமிழின் சிறப்பே ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளுக்குள்ளும் உள்ளே அர்த்தங்கள் உள்ளதுதான். அதேபோல் சமாதி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தால் சமம் ஆதி என்று பிரிக்கலாம். இதன் பொருள் சமம் என்றால் இரண்டும் ஒன்றாக இருப்பது. ஆதி என்பது இந்த மனித ஆத்மா பிரம்மத்தில் இருந்து வந்தது, மீண்டும் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். அதாவது பிரம்மம் என்ற சூன்யம் ஆன்மாவாக அனைத்து உயிரிடத்திலும் சூத்திரமாக உள்ளது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அறிவை பயன்படுத்தி ஞான வழியில் சென்று பிரம்மம் என்ற சூன்யத்தில் இருந்து வந்த சூத்திரமாக இருக்கும் இந்த ஆன்மாவை சூட்சுமமாக மீண்டும் பிரம்மத்தோடு இணைக்கிறான். இந்த உடலில் ஜீவனோடு ஆதி என்ற பழைய நிலையை சமன்படுத்தி தியானத்தின் மூலமாக பிரம்மத்தோடு ஜீவனை சமாதானமாக ஆக்கி ஆதி நிலையை, அதாவது பிரம்ம நிலையை அடைவதே ஜீவசமாதி நிலையாகும். திருக்கைவல்ய நவநீதம். இந்நூலின் பெயர் பொருத்தம் என்ற பகுதியில் கைவல்ய நவநீதம் என்ற சொல்லுக்கு மிக தெளிவாக விளக்கமும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நாம் பெற்ற ஞானமும் தெளிவும் பக்குவமும் இறைவனை அறியவும் அவன் திருவடி சேர்வதற்கும் இந்நூல் மூலம் வழிகாட்டுகின்றன. எத்தனையோ ஞானிகள், யோகிகள், மகான்கள், சாதுக்கள், இன்னும் எத்தனையோ பேர் இதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள். இந்நூலுக்கும் இதை இயற்றிய ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளுக்கும் அவர் குரு ஸ்ரீ நாராயண சுவாமிகளுக்கும் நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்வது சரியல்ல. அவர்களின் திருவடிகளில் சரணடைவதே சாலச் சிறந்தது. ஆகையால் பக்திக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளினால் கிடைக்கப்பெற்ற இந்நூலுக்கும் பக்தியின் பணிவார்ந்த மதிப்பும் மரியாதையும் செலுத்தும் வண்ணம் திரு என்ற சொல்லை சேர்த்து திரு கைவல்ய நவநீதம் என்று அழைப்பதும் சொல்வதும் எழுதுவதும் இம்மகான்களுக்கு நாம் செலுத்தும் ஆத்மார்த்தமான பணிவான திருவடி நன்றியாகும். மேலும் இந்நூலை ஆராயும் வகையில் நூலாசிரியரான ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் குருவிடம் உபதேசம் கேட்டபோது பல நூல்களை குரு உபதேசித்திருக்கிறார். அதில் பஞ்சதசி என்னும் வடமொழி நூல் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளால் இயற்றப்பட்டது. இவர் ஸ்ரீ நாராயண சுவாமிகளின் குருவும் ஆவார். பஞ்சதசி என்னும் வடமொழி நூலை ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் பயின்றுள்ளார் என்றால் வடமொழி என்கிற சம்ஸ்கிருதம் அவருக்கு நன்கு பரிச்சயம் உண்டு என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் எத்தனை மொழிகள் அறிந்தவர் என்பது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருப்பினும் அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றினாலும், தமிழ் அவரது தாய்மொழி என்பதாலும், உலகில் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பதாலும் இந்நூலை தமிழ் மொழியில் ஏற்றியிருக்கிறார். உலகில் தமிழ் மொழியே மிகத் தொன்மையான மொழி என்று உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இந்நூலின் தலைப்பு கைவல்ய நவநீதம். இதன் விளக்கத்தை பெயர் பொருத்தம் பகுதியில் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். இத்தலைப்பில் உள்ள எழுத்துக்களை ஆராயும் போது ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் இந்நூலை தமிழில் ஏற்றியிருப்பதால் நாமும் தமிழை பற்றி தெரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு மொழியின் அடிப்படை அதன் எழுத்துக்களாகும். தமிழின் அடிப்படை எழுத்துக்கள் உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து. இந்த எழுத்துக்கள் யாரால் உருவாக்கப்பட்டன, எப்படி உருவாக்கப்பட்டன? பழமையான நூல்களை வைத்து சிலரை குறிப்பிடுகின்றனர். அவர்களுக்கும் முன்பாகவே இந்த எழுத்துக்கள் உருவாகியிருக்க வேண்டும். காலம் கணக்கிட முடியாதது. இதை இந்த சிறிய ஆய்வின் மூலம் கண்டறியலாம். ஆதி மனிதன் எழுத்துக்களுக்கு முன்பாக ஓவியத்தை வரைந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறான். இது அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. எழுத்துக்களுக்கு முன்பு ஓவியம் எப்படி உருவானது என்பதை பார்த்தால் ஓவியத்தின் அடிப்படை ஒரு புள்ளி. உதாரணம், ஒரு வெள்ளைத்தாளில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று கூறுவர். அந்த தாளின் மையத்தில் ஒரு புள்ளி வைத்து காட்டினால் அந்த தாளில் ஒரு புள்ளி இருக்கிறது என்பர். அந்த தாளின் பரப்பளவை அந்த புள்ளி இடம் பிடித்து கொண்டது. அதேபோல் அந்த புள்ளிக்கு பக்கத்தில் மற்றொரு புள்ளியை வைத்து இரண்டையும் சேர்த்தால் ஒரு கோடு உருவாகிறது. அந்த கோடுகள் செங்குத்து கோடு, படுக்கை கோடு, சாய்வு கோடுகள், வளைவு கோடுகள், சுழல் கோடு. செங்குத்து கோடு என்பது ஆகாயம், படுக்கை கோடு
என்பது பூமி, சாய்வு கோடுகள் காற்று, வளைவு கோடுகள் நீர், சுழல் கோடு தீ. இந்த கோடுகள் மூலமாக பஞ்சபூதத்தையே வரையறுத்தனர். இக்கோடுகளை வைத்துத்தான் எழுத்துக்கள் உருவாகியிருக்கின்றன. எந்த மொழியையும் கோடு இல்லாமல் எழுத முடியாது. இதேபோல் தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் கூட இவ்வாறே கோடுகளால் உருவானது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி வடிவங்கள் அமைத்தனர். எப்படி அமைத்தனர்? மூன்று எழுத்துக்களின் ஒலியை வைத்து அமைத்தனர். இவ்வகையில் தமிழ் எப்போது உருவானது என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்பர் முன்னோர். இதன் விளக்கம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால் மண் என்றால் பூமி, கல் என்றால் நட்சத்திரம். பூமி தோன்றுவதற்கு முன் பல பாறைகள் அண்டத்தில் துகள் பொருளாக வரைமுறையின்றி சுற்றி கொண்டிருந்த காலம், அதற்கு முன் தோன்றியதே தமிழ் என்று பொருளாகிறது. இவை சாத்தியமா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மொழி என்றால் எழுத்து இருக்க வேண்டும், பேச வேண்டும், அதையே மொழி என்று ஒப்புக்கொள்கிறோம். பூமி தோன்றுவதற்கு முன்பு உயிரினங்கள் கிடையாது, இது எப்படி சாத்தியப்படும்? ஆனால் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, நம்மை விட அவர்கள் பல மடங்கு அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்கள். அவர்கள் சொன்னதை புரிந்து கொள்ள கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் சற்று ஆராய்ந்தால் அது புரியும். உலகம் உற்பத்தியாகி இதுவரை வந்துவிட்டது. தமிழ் மொழி எப்படி தோன்றியது என்பதை அறிய பல பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் ஆதாரம் எதுவும் இல்லை. இப்போது இருப்பதை வைத்து ஆராய்ந்தால் அதற்கான விடை கிடைக்கும். தற்போது தமிழின் அடிப்படை எழுத்துக்கள் உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதற்கு மேல் சொல் இலக்கணம் என நிறைய உண்டு. ஆனால் உயிரெழுத்து எப்படி உருவானது? உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1. அவை அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, அக். 12 எழுத்துக்களில் நெடில் என்பன ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என மொத்தம் 7. மீதம் 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். அவை அ, இ, உ, ஏ, ஓ என 5. இந்த 5 எழுத்துக்களில் 2 எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள், அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து வருவது அவை. மீதம் உள்ளது அ, இ, உ. இந்த 3 எழுத்தையும் ஒன்றோடொன்று சேர்க்கும்போது சார்பு எழுத்து உருவாகிறது. இ, அ, ஏ. அ, இ இரண்டும் சேர்ந்து ஐ, உ, அ சேர்ந்து ஓ, அ, உ சேர்ந்து ஔ. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களே ஆதாரமாகிறது. இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்த்தால் ஆயுத எழுத்தாகிறது. அ, இ, உ அக் ஆகிறது. அக் இது மெய்யெழுத்தை இணைக்கிறது. இந்த ஆயுத எழுத்தை வைத்துத்தான் ஆராய வேண்டும். அ, இ, உ அக்கண்ணா ஆகிறது. இதை அக்கண்ணா என்பது தவறு, அக் என்று உச்சரிக்க வேண்டும். முன்பு கூறியது போல எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இருப்பது புள்ளி. 3 எழுத்துக்களை சேர்த்து 3 புள்ளியாக வடிவமைத்தனர். அகாரம் அண்டம், உகாரம் உயிர், இகாரம் இயக்கம். அகாரத்தை 8 என்றும் உகாரத்தை 2 என்றும் ஞானிகள் கூறுவர். அகரம் என்ற அண்டவெளியில் 9 கிரகங்கள், பல நட்சத்திர கூட்டங்கள் அமைய பெற்றதே இப்பேரண்டம். அனைத்தும் பல பொருட்களாகவே உள்ளன. இதில் உயிரினங்கள் உற்பத்தியாகி வாழ்வதற்கான சாத்தியக்கூறு உள்ள ஒரே ஒரு கோள் பூமி மட்டும்தான். இதுவும் பொருளாகவே உள்ளது. அகாரம் என்கின்ற அண்டத்தில் உள்ளது பொருள்களே. உகாரம் என்கின்ற உயிரினங்கள் வாழும் பூமியும் பொருளாகிறது. அக் என்ற 3 புள்ளிகளில் அகாரமும் உகாரமும் பொருளாகிறது. அகரம் என்கின்ற 8 உடலாகவும், உகாரம் என்கின்ற 2 உயிரணுவாகவும், இரண்டும் சேர்ந்து உடல் உயிராகிறது. உ, அ, ஓ என்பது சார்பு எழுத்து. அண்டத்தில் ஒலிப்பதால் ஓ என்ற மேலெழுத்தாகிறது. உகாரப்புள்ளியும் அகாரப்புள்ளியும் சேர்ந்து ஓ என்ற எழுத்து உருவாகிறது. 3 புள்ளிகளில் 2 புள்ளிகள் போக மீதம் 1, அது இகாரம் என்கின்ற இயக்கம். அது இறைவனாகின்றது. இயக்கம் மறைந்திருப்பதால் மறை என்ற சொல்லின் மகாரத்தையும் மீதமுள்ள இகாரம் என்ற புள்ளியையும் சேர்த்தால்
இம் என்ற எழுத்து உருவாகிறது. உகரமும் அகாரமும் சேர்ந்து ஓ என்ற எழுத்தும் இகாரம் என்ற புள்ளியும் அதன் செயலும் சேர்ந்து இம் என்றும் ஆகிறது. இவ்விரண்டு எழுத்தையும் சேர்த்தால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவாகின்றது. ஓம் என்ற பிரணவமே பரம்பொருள், அதுவே பிரம்மம், பிரம்மமே உயிரின் சூட்சுமம். ஆகையால் இந்த எழுத்துக்கள் உயிர்நிலையை ஒட்டி வருவதால் இது உயிரெழுத்து என்றே பெயர் பெற்றது. அகாரம் என்கின்ற அண்டமும் பழமையே, இகாரம் என்கின்ற இயக்கமும் பழமையே, உகாரம் என்கின்ற உயிர்நிலையும் பழமையே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் குரலிலேயே தமிழின் தொன்மையை கூறியுள்ளார் திருவள்ளுவர். அகாரம், இகாரம், உகாரம், தொன்மை, பழமை என்றால் கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பதன் பொருள் இப்போது தெரிகிறதா? மதுரையில் இறைவன் தமிழ்ச்சங்கம் நடத்தினான் என்று புராணங்கள் சொல்வது உண்மைதானே? தமிழே இறைவனாக, இறைவனே தமிழாக இருப்பதில் சந்தேகமில்லை. தமிழே இறைவனாக, இறைவனே தமிழாக இருப்பதால் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் கைவல்லிய நவநீதம் என்ற நூலை தமிழிலேயே ஏற்றியிருக்கிறார். இதன் வழியாக கைவல்லிய நவநீதம் என்ற தலைப்பிற்கு வருவோம். கை இகாரம், வ அகாரம், இல் இகாரம், லி இகாரம், ய அகாரம், ந அகாரம், வ அகாரம், நீ இகாரம், த அகாரம், இம் இகாரம். கைவல்லிய நவநீதம் என்ற சொல்லில் அகாரமும் இகாரமும் உள்ளன, இதில் உகாரம் இல்லை. ஆகையால் திரு என்ற சொல்லை இணைத்தால் அகாரம் இகாரம் உகாரம் இணைந்து ஓம் என்ற பிரணவப் பொருளாகும். மேலும் திரு என்கின்ற சொல் ஆன்மீகத்தில் நிறைந்து காணப்படுகின்றது. திருக்கைலாயம், திருக்குறள், திருவருட்பா, திருவிளையாடல் புராணம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருமலைகள் என்று இன்னும் பலவற்றை கூறலாம். பல தலங்கள் பல ஊர்களில் திரு என்ற சொல் முன்னே இருப்பதை நாம் காணலாம். திரு என்ற சொல் அழகு, திருமகள், செல்வம், தெய்வீகம், மங்களமொழியில் ஒன்று, மேன்மை, சிறப்பு, காந்தி, பொலிவு, பாக்கியம், தெய்வத்தன்மை, நல்வினை, மாங்கல்யம், பழங்கால தலையணி வகையுள் ஒன்று, பெண், அமைதி என்று இன்னும் பல அர்த்தங்களை உடையது. ஆகையால் திரு என்ற சொல்லை கைவல்லிய நவநீதம் முன் வைப்பதில் எவ்வகையிலும் குறையோ பிழையோ ஏதுமில்லை. பக்திக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு என்ற சொல்லை கைவல்லிய நவநீதம் என்ற தலைப்பின் முன் வைத்து திரு கைவல்லிய நவநீதம் என்று வருங்காலங்களில் அழைப்போம். ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் இயற்றிய இந்நூலுக்கு நாம் செலுத்தும் பக்தியும் மதிப்பும் மரியாதையுமாக இதையே கருதுகிறோம். மேலும் திருக்கைவல்யம் .com என்ற இணையதளத்தில் இதன் முழு விவரங்கள் உள்ளன. திரு கைவல்ய நவநீதம் நூல் வழியே அது கூறும் நெறிப்படி வாழ்ந்து தீபசமாதி அடைந்த கோவை மாவட்ட தத்துவ ஞானசபை தலைவர் ரெட்டியாரூர் தவ திரு பழனியப்ப சுவாமிகள் திரு கைவல்ய நவநீதத்திற்கு எளிய முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் உரை நூல் எழுதினார். அவ்வுரை நூலையே திருக்கைவல்யம் .com இணையதளத்தில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். உலகெங்கும் உள்ள தமிழ் ஆன்மீக அன்பர்கள் சுமார் 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் இதை படித்து பயன்பெற்று வருகிறார்கள். வாய்வழி செய்தி. வாய்வழி செய்தியாக நன்னிலத்தில் தாண்டவராய சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் திருக்கைவல்ய நவநீதம் இயற்றியதினால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் காரணமாக சில விஷமிகளின் சூழ்ச்சியினால் தாண்டவராய சுவாமிகளை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உணவில்லாமல் பசியோடு பல நாட்கள் இருந்ததாகவும் அவருக்கு உதவியாக இருந்த அம்மையார் வெளியூர்களிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் இந்த தலத்திற்கு வருவோருக்கு பசி தவிர்க்கும் வகையில் பௌர்ணமிதோறும் மதிய உணவு வழங்கப்படுகிறது. திருக்கைவல்ய ஞான சபையில் பசி தவிர்த்தல் என்று சிறிய அளவில் முடிந்த அளவு செய்யப்படுகிறது. இதை ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் திருவடிக்கு செய்யும் சேவையாக கருதுகிறோம்.
பிறப்பால் பிரம்மம் வளர்ந்தால் அறிவு, தெளிந்தால் ஞானம், முதிர்ந்தால் முக்தி. முக்தியே மோட்சம், மோட்சமே பிரம்மம். முடிந்தது முடிந்தது, முற்றிலும் முடிந்தது.